நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பகுதியில் திமுகவினரிடையே நள்ளிரவில் நடந்த மோதலில் இருதரப்பினரும் காயமடைந்தனர். திருச்செங்கோடு நகரப்பகுதியில் திமுக கட்சியினரிடையே ஏற்கனவே கோஷ்டி பூசல் நிலவி வருகிறது. உள்ளாட்சி தேர்தலில் 15வது வார்டில் திமுகவைச் சேர்ந்த ஹரிகரன் என்பவருக்கு தேர்தலில் நிற்க சீட் தராததால் அவர் தனது மனைவி ஸ்னேகாவை சுயேட்சையாக நிறுத்தினார். ஸ்னேகா வெற்றி பெற்று திருச்செங்கோடு நகரமன்ற உறுப்பினராக உள்ளார். இதனால் நகரமன்ற துணைத் தலைவராகவும் நகர திமுக செயலாளராகவும் உள்ள கார்த்திகேயன் என்பவருக்கும் ஹரிகரனுக்கும் ஏற்கனவே முன் விரோதம் இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் கடைவீதியில் இருந்த ஹரிகரனுக்கும் கார்த்திகேயன் ஆதரவாளரான ரமேஷ் என்பவருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஹரிகரன் நகர திமுக செயலாளர் கார்த்திகேயன் வீட்டிற்கு சென்று வீட்டின் முன்பு தகராறில் ஈடுபட்டார். அப்போது ஹரிகரனும் கார்த்திகேயன் ஆதரவாளர்களும் மோதிக்கொண்டதில் இருதரப்பிலும் மண்டை உடைந்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தாக்கியவர்களை கைது செய்யக்கோரி இருதரப்பினரும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வரட்டா